போட்டு நான் என் உலக அரிசியும் அப்போ என்டையர் கிளாஸ் வந்துட்டு ரெண்டு டீமாக போயிடுச்சு.
தெரிஞ்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ யார் யார் ஓட்டர்ஸ், நீங்கள் நான் நாலு பேர் எலெக்ஷன் இருக்கீங்க, இவங்க ரெண்டு பேர் எலெக்ஷன் கமிஷனர்ஸாக இருக்காங்க. இப்போ உங்களை தவிர இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம், நாங்கள் அஞ்சு பேர் தான் அவங்க ஓட்டு போவோம். ப்ளஸ் அதெல்லாம் ஒன்று ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரெண்டு ஓட்டு ஏழு, உங்கள் நாலு பேர் இருக்குது. ஸோ மொத்தம் பதினொன்று பன்னெண்டு ஓட்ஸ் இருக்கும், பன்னெண்டு ஓட்ஸும் கொடுக்கும், பன்னெண்டு ஓட்ஸ் வந்து எத்தனை ஓட்ஸ் அப்படின்னு டிஃபரன்ஸ் பார்க்கும். ஸோ ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டாப் டூ ஒரு கட்சி, ரெண்டர் அப் மூணு பேர் ஒரு கட்சி, அதுக்கப்புறம் இருக்கிற ஆட்களை வந்துட்டு சரியாக பிரிச்சு எலெக்ஷன் கமிஷனர் அது இருக்கிற அந்த ரோலை தான் எஸ்பாய்ட் பண்ணிட்டு எவ்ரிதிங் வில் பி அபண்டன்ட் அண்ட் வில் பி காமன் இன்ட்ரெஸ்ட். அதில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஷன் கேம் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் நம்ம ட்ரெஸ்ட்டில் எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், சாப்பிட்றவோ இல்லை ஹாக்கியோ இல்லை எதோ ஒன்று. ஸோ எலெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ண போகுது, ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க வேணும் அதெல்லாம் நீங்கள் எழுதுகிற முடியும். அப்படியா, நான் அதை வேலை பார்த்த இடக்கே ஞாபகம் இல்லை. டேய் போட்டுறீங்க யார் பண்ணுறேன், தலை வணங்க ஒரு விஷயத்தை கொரோனால நிறைய பேர் அவங்க காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஏழு மணி ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க. ஸோ நிறைய டெத் ரேட் கம்மி பண்ணாங்க அண்ட் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் ஏடிஎம்கே போடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருந்தேன். நானும் அங்கே போலீஸ் கொடுத்துட்டு போனேன், போன வந்து தெரிஞ்சவங்க தான் இருந்தாங்க. ஸோ போய் கரெக்டாக எல்லாம் இது எல்லாம் பண்ணிட்டு பேலட் பாக்ஸ் கிட்ட போனேன். போனோடனே எடப்பாடி பழனிசாமியோட பிக்சர் எங்கேயாவது பார்த்துருந்தா கூட மைண்ட் போட்டு கேட்காது. உள்ள போனோடனே இல்லை, உள்ள போனோடனே வணக்கம் போட்டு பொள்ளாச்சி ஜெயராமனோட பிக்சர் வச்சுருக்கேன். இதெல்லாம் பொள்ளாச்சி கேண்டிடேட் சட்டசபை இல்லாத பெரியார் துணை சபாநாயகர் ஆமாம் லோக்சபா ஸ்பீக்கர் வேறு அதனால பார்த்தோன்னா எனக்கு பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது தப்பிஞ்சாகும் உடனே அவன் கிங்கு அப்படின்னு சரி எடப்பாடி பழனிசாமி கொரோனா அப்படின்னு பார்த்தேன். ஆனாலும் அந்தாருடைய மூஞ்சி பார்த்தோம் மறுபடியும் ஆட்டிங்க சரி வேணாம் அடுத்தது யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ யானசினத்தை இருந்துச்சு. அப்போ அந்த சீமான் எங்கேயும் இருந்தான். ஸோ அவனை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட் அப்படிங்கிறப்போ அவன் மரியாதை இல்லாமல் மைக்கில் ரஜினிகாந்திலாம் தப்பாக பேசுறான் ஆட்டிங்க சரி ஓகே ரைட் அப்புறம் வேற யாருக்கு போகிறான் டாக்டர் நிற்கிறார் படித்த பொலிட்டீஷியன் டாக்டர் அப்படின்னாலும் எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு இதான் டாக்டர் தானே டாக்டர் வேலை வாங்கிட்டு பார்க்க வேண்டியதான் எதுக்கு ஆசிரியர் இருந்தாரு அப்படின்னு வச்சுட்டு டாக்டர் வரதாச்சு ஸ்பெஷல் ஆர்டர் ஸ்பெஷலிஸ்ட் தவிர 2014 அப்பாவை டாக்டர் வரதா கூட்டிட்டு போனேன் காலைல ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ அப்பாவுக்கு எல்லாரும் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அந்த கோவம் அந்த மூஞ்சி பார்த்து நான் வாங்கி போட்டிருந்தோம் கடைசியில் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட்டா அப்படிங்கும் போது இந்த நோட்டா பற்றி ஒரு பாடல் இருக்காங்க விஜய் அடிங்க நான் நின்றுதுன்னா கியூல நிக்கிறவன் வந்து அடிங்க போட்டு வாழ செய்யணும் அப்படின்னு
பண்றாங்க பாயில சதீஷ்குமார் கேட்டுக்கிறீங்க காசு கேட்டுக்கிறீங்க காமராஜ் சார் பரிகாரிச்சு அதை நான் யூடியூப்ல போடணும் நான் சொல்